மாணவர்களே வணக்கம். இன்றைக்கு நாம் படிக்க போகிறது இயற்பியலில் அளவீட்டியலில் பாடம் ஒன்றில் நம்ம ஒழுங்கற்ற வடிவங்களை பொருட்களை கன அளவில் இன்றைக்கி என்ன வச்சுக்கிறோம் நம்ம பார்க்க போகிறோம். நான் என்ன செய்யலாம், அளவிடும் கூளையை எடுத்துக்கிடுவேன். இதான் அளவிடும் கூளை. இந்த அளவிடும் கூளையில் நான் என்ன செய்யலாம், இதில் சைடில் இந்த அளவு மார்க் பண்ணியிருக்கும். அளவு கூடையில் இந்த அளவு இருக்கிறோம், 0, 10, 20, 30, 40, 50, 60 சொல்லி இந்த அளவு கூடையில் இந்த ரீடிங் என்ன செஞ்சிருப்பாங்க, மார்க் பண்ணியிருப்பாங்க. இதில் நான் நினைச்சு நினைப்பா நீர் நிரப்பு, தண்ணீர் இருக்குல்ல, தண்ணீர் நினைச்சு நான் பண்ணணுமா ஊற்றுதேன், மெதுவாக ஊற்றுதேன், இது நிரம்பிக்கிட்டே வருது, 0, 10, 20, 30 சொல்லி இந்த அளவு நினைச்சு நீர் நிரம்பி வச்சுக்கிறேன். இந்த அளவு நான் என்ன செய்யணும் பண்ணுறது, குறித்து வச்சுக்கிறேன். இந்த அளவு என்ன சொல்லி குறிக்கிறேன், V1 சொல்லி இந்த அளவை ஆரம்ப நிலை அளவு, ஆரம்ப நிலை அளவை என்ன செய்கிறேன், இந்த அளவில் கூட உள்ள அளவு நான் குறித்து வச்சுக்கிறேன். இப்போ என்ன செய்யறேன்னா, நம்ம ஒழுங்கற்ற வடிவம் உள்ள பொருட்கள் பண்ணுறது, கல் எடுத்துருந்தேன், கல அளவுள்ள ஒரு சிறிய கல் எடுத்து அந்த கல்லில் இந்த கல்லை அடிச்சுனேன், ஒரு நூலால் கட்டிக்கிட்டேன், ஒரு சிறிய நூலால் கட்டிக்கிட்டு இந்த கல்லை அடிச்சுனேன், இல்லை இந்த அளவு கூடையில் மெதுவாக அடிச்சுனேன் விடுதேன். இந்த கல் நூலில் நூலை வச்சு ரெண்டு பக்கம் அடிச்சக்கூடாது, இந்த பக்கம் தட்டாமல் மெதுவாக அந்த தண்ணிக்குள்ள நீரில் மூழ்க அடிக்கிறேன். ஜல்ல மூழ்க மூழ்க இந்த நீரின் அளவு என்ன செய்யுது, படிப்படியாக அடிச்சது குறைஞ்சிக்கிட்டே போகும், கொஞ்சம் கொஞ்சமாக போடும். இப்படி ஒரு கல்ல என்ன செய்யறேன், இந்த அளவு கூளை கூட விட்டு உடனே நீர் அடைஞ்ச படிப்படியாக உயர்ந்து நீரும் உயரும், உயர்ந்து ஒரு அளவை எடுத்து அந்த அளவு வந்து எந்த அளவில் இருக்குது, 40 சிசி எந்த அளவு வந்து சிசின்னு சொல்லுவாங்க, இந்த 40 அதை என்ன செய்யறா V2 கொடுத்துருவது, அதை என்ன செய்ய அதாவது ஆரம்ப நிலை அளவு, இது வந்து இது இறுதி நிலை அளவு. அப்போ நம்ம கல்லின் கன அளவை கண்டுபிடிக்க ஒரு சூத்திரம் இருக்கு, கல்லின் கன அளவு ஈக்குவல் டு V2 - V1. V2 இறுதி நிலை அளவு, V1 என்னது ஆரம்ப நிலை அளவு. எவ்வளவு நம்ம பார்க்கலாம், V2 இறுதி நிலை அளவு எவ்வளவு, 40 சிசி. அதே நேரத்தில் ஆரம்ப நிலை அளவு எவ்வளவு, 30 சிசி. அப்புறம் ஈக்குவல் டு 40 - 30 - 10 சிசி. இதான் வந்து எடுத்து உயர்வு கன அளவு என்ன உயர்நிலை அளவு. அதாவது வீட்டு எனக்கு குறிக்க கல்லின் கன அளவு அதிகரித்துள்ள நீரின் கன அளவுக்கு இது சமம், கல்லின் கன அளவு வந்து அதிகரித்துள்ள நீரின் கன அளவுக்கு சமம். இதான் கல்லின் கன அளவை என்ன செய்யறது கண்டுபிடிக்கிறது. ஒழுங்கற்ற வடிவமான பொருட்களின் கன அளவு இந்த முறையில் கண்டுபிடிச்சிடும், அளவில் கூட கூடையை பயன்படுத்தி நம்ம இவ்வாறு என்ன செய்யணும், இதை கண்டுபிடிக்கிறோம். அதாவது இந்த சூத்திரம் வந்து V2 - V1 இந்த இறுதி நிலை அளவு மைனஸ் இந்த ஆரம்ப நிலை அளவு, இதை கழிச்சு போட்டதுன்னா 10 சிசி. இதான் இது ஒழுங்கற்ற வடிவமான பொருட்களின் கன அளவை இவ்வாறு கண்டுபிடிக்கிறோம். அடுத்ததாக நம்ம பாடத்தில் கொடுத்துட்டு வந்து அடர்த்தி, அடர்த்தி ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு அடர்த்தி இருக்குது, நீருக்கு ஒரு அடர்த்தி இருக்கு, எண்ணெய்க்கு நல்லெண்ணெய்க்கு ஒரு அடர்த்தி, தேனுக்கு ஒரு அடர்த்தி, விளக்கெண்ணெய் அதுக்கு ஒரு அடர்த்தி இருக்கு, இவ்வளவு வெவ்வேறு அடர்த்தி உள்ள இதை அதான் அடர்த்தின்னு சொல்லணும். அதாவது அடர்த்தி வந்து இப்படி ஒரு இதை எடுத்துக்கிடலாம், ஒரு வெசலை எடுத்துக்கிட்டு இதில் அடிச்சிடலாம், நீரை நிரப்பிவிடலாம், அந்த எடை மிக்க பொருட்கள் அடிச்சிடும் நீரில் மூட்டும், எடை குறைந்த குறைந்த பொருட்கள் நீரில் அடிச்சிடும் மிதக்கும். இப்போ இதில் வந்து நான் ரெண்டு இதை எடுத்துக்கிறேன், இரும்பு குண்டு இன்னொன்று வந்து எனக்கு தக்கை எடுத்துக்கிறேன். தக்கையில் தான் மரக்கட்டை இருக்கா, சின்ன மரக்கட்டை மீனாக பிடிப்பேன், தக்கையை போட்டு மீன் எடுக்க மீன் தூண்டில் பயன்படுத்தி மீன் பிடிக்கிறதுக்காக சொல்லுவோம், அதான் தக்கை எளிதான இடைவெளி, அதை எடுத்துக்கிறேன். அதான் தெரிஞ்சு ஏற்கனவே இப்போ ஒரு தண்ணியில் ஒரு இடை மீன் ஒரு கல்லத்துக்கு போனதை அடிச்சிடும் தண்ணியில் மூண்டும், அதே ஒரு மரத்துண்டை போட்டால் அடிச்சிடும் தண்ணியில் நீரில் மிதக்கு. இது அதே ஒரு சிம்பிள் தத்துவம் தான், எடை மிகுந்த பொருட்கள் நீரில் மூழ்கும், எடை குறைந்த பொருட்கள் நீரில் மிதக்கும், அது உனக்கு தெரியும். இது வந்து
மெதட் இதை இது எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் அடுத்ததான் புஸ்தகத்தில் என்ன செஞ்சிருந்தாங்க இப்போ பாடப்பகுதியில் என்ன சொல்லிருக்காங்க, எடை குறைந்த காசு மற்றும் எடை மிகுந்த மரக்கட்டை எடுத்துக்கிட்டு இப்படி ஒரு பாசனத்தில் என்ன செய்யணும், தண்ணி எடுத்துக்கணும். இதில் என்ன செய்யணும், காசை போடுறாங்க, போட்டால் என்ன செய்யாது நீரில் மூட்டுது. அதே நேரத்தில் எடை மிகுந்த மரக்கட்டையை போடும்போது என்ன செய்யாது மிதக்கு. இது என்ன காரணம், அறிவில் என்ன காரணம் சொல்லி கேட்குறாங்க. எடை குறைந்த காசு மூடுவதும் மற்றும் எடை மிகுந்த மரக்கட்டை நீரில் மிதப்பது ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அது வந்து மரத்துண்டு அதே நிறை கொண்ட இரும்பு துண்டை விட அதிக கனமாக பெற்றுள்ளது, அதனால என்ன செய்யுது நீரில் மரக்கட்டை என்ன செய்யுது மிதக்கு. ரெண்டாவது பார்த்தோம்னா மரத்துண்டு அதே கனமாக கொண்ட இரும்பு துண்டை விட குறைந்த நிறை பெற்றுள்ளது, அதனால என்ன செய்யுது காசு வந்து மூணு. இது ஒரு பொருள் லேசானதா அல்லது கனமானதா என்பது இதனுடைய அடர்த்தியை பொறுத்தது. இதை அந்த பாடப்பகுதியில் நம்ம பார்க்குறோம். அதாவது அதே நேரத்தில் ஒழுங்கிற வடிவங்கள் உள்ள பொருட்களையும், அதாவது ஒழுங்குள்ள பொருட்கள் கனமும் நமக்கு ஏற்கனவே தெரியும். அதுக்கு வந்து இப்போ ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் அப்படின்னு பார்க்குறோம். அதை என்ன செய்யணும், அது ஃபார்முலா வந்து எல் இன்டு பி, லென்த் இன்டு பிரெத்துன்னு சொல்லி பார்க்குறோம் செவ்வகத்துக்கு. அதே நேரத்தில் ஏரியா ஆஃப் ஸ்கொயர் பார்க்குறோம், பக்கம் இன்டு பக்கம். இது ஒழுங்குள்ள வடிவுள்ள பொருட்களின் கன அளவு, சைடு இன்டு சைடு. அதே நேரத்தில் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் பார்க்குறோம், அரை பிஹெச், பேஸ் இன்டு ஹைட், அகலம் இன்டு உயரம். அது வந்து நம்ம சூத்திரத்தை கணக்கு பண்ணி அந்த ஒழுங்குள்ள பொருட்களின் கன அளவை நம்ம என்ன செய்யணும், பரப்பளவை கண்டுபிடிக்கிறோம். ஆனால் இது வந்து ஒழுங்கற்ற வடிவுள்ள பொருட்களின் கன அளவை கண்டுபிடிக்கிறது இந்த முறையில் நம்ம என்ன செய்யணும், கண்டுபிடிக்கிறோம். அதில் வந்து கிராஃப் ஷீட் யூஸ் பண்ணி நம்ம என்ன செய்கிறோம், இலையை கண்டுபிடிக்கிறது, கோழி இறகு இதை நம்ம கண்டுபிடிக்க, வரைபடத்தாளை வச்சு நம்ம பயன்படுத்தி போன வகுப்பு நம்ம பார்க்கணும். இதை அந்த அளவீட்டு பாடம், இதோடு இந்த அளவீட்டு பாடம் இதோடு என்ன